வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. 10 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் பாலவேல் சக்கரவர்த்தி. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை நேரலையில் வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அதுகுறித்து செய்தியாளர் அபினேஷ் மற்றும் சுபாஷ். தஞ்சாவூரில் ஓபிஎஸ் பங்கேற்கும் அதிமுக உரிமை மீட்பு குழு ஆலோசனை கூட்டம் குறித்து செய்தியாளர் குருநாதன். திமுக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இன்று ஆலோசிக்கப்பட உள்ள விவகாரங்கள் குறித்து செய்தியாளர் வேல்முருகன். சொத்து குவிப்பு வழக்கில் வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய கோரி முன்னாள் அமைச்சர் பொன்முடி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருவது குறித்து செய்தியாளர் சுசித்ரா. வருமான வரித்துறை நடவடிக்கையை எதிர்த்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருவது குறித்து செய்தியாளர் மதன் ஆகியோர் தகவல்களை தர காத்திருக்கிறார்கள். இவர்களுடன் பேசுவதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக தொகுதி பங்கீட்டு குழு சென்னையில் கூடி ஆலோசனை. எந்தெந்த கட்சிகளை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கலாம் என கருத்து கேட்கின்றனர். சிவகங்கை விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகளுடன் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை. தொகுதி நிலவரம் தொடர்பாக கருத்துக்களை கேட்டறிகின்றனர். நிர்வாக அக்கறையின்மை ஊழல் குற்றச்சாட்டால் நாகையில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் ஏழைகள் பயன்பெற முடியவில்லை என ஆளுநர் குற்றச்சாட்டு. கீழ்வெண்மணியில் குடிசைகளுக்கு மத்தியில் கான்கிரீட் நினைவு சின்னம் தியாகிகளுக்கான அவமானம் என்றும் கருத்து. ஸ்பெயினில் இன்று நடைபெறும் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு விடுக்கிறார். செங்கல்பட்டு திண்டிவனம் வழியாக தென் மாவட்டங்கள் செல்லும் அனைத்து பேருந்துகளும் நாளை முதல் கிளாம்பாக்கத்தில் இருந்தே இயக்கப்படும். போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. திண்டுக்கல்லில் கிலோ 10 ரூபாயாக சரிந்த சின்ன வெங்காயம் விலை. வாங்க ஆளில்லாததால் 30 டன் வெங்காயம் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பதாக ஓபிஎஸ் பேச்சு. எடப்பாடி பழனிசாமியின் ஆணவத்தால் அமித்ஷா விரக்தி அடைந்ததாகவும் குற்றச்சாட்டு. அவர் சொல்ற ஒரு 10 பேருக்கு வாரிய தலைவர் கொடுக்கலாமான்னு அமித்ஷா சார் கேட்டார். இல்ல இல்ல, அதெல்லாம் நான் உறுதி சொல்ல முடியாது. இவர் இப்பதான் பாவம் ஜெயிச்சு வந்து முதலமைச்சா இருக்கும் மாதிரி தலைக்கணம் தலைக்கேறி அவர் உடனே இந்த பதில சொன்ன உடனே எந்திரிச்சார். மகாத்மா காந்தி குறித்த ஆளுநரின் கருத்து வன்மத்தின் வெளிப்பாடே என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். வகுப்புவாதிகளுக்கு காந்தி மீதான கோபம் குறையவில்லை என்றும் சாடல். உயர்கல்வி நிறுவனங்களில் காலி பணியிடங்களை இடஒதுக்கீட்டை பின்பற்றாமல் நிரப்ப உத்தரவிட்ட யுஜிசி. கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் வழக்கத்தில் உள்ள விதிமுறைகளே பின்பற்றப்படும் என மத்திய அரசு விளக்கம். நாகை அருகே பைக்கின் பெட்ரோல் டேங்க் மூலம் நூதன முறையில் சாராயம் கடத்தல். பாட்டிலில் பெட்ரோலை நிரப்பி பைக்கை இயக்கிய நிலையில் போலீசில் பிடிபட்ட 2 பேர். ஈரோட்டில் கொங்கு கல்லூரி மாணவர்கள் பேருந்தில் கல்வி சுற்றுலா புறப்பட்ட போது விபத்து. பேருந்து கவிழ்ந்ததில் ஒரு மாணவி மரணம், 10 பேர் காயம். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஆசனூர் சிப்காட் எதிரில் கார் பேருந்து என அடுத்தடுத்து மோதிய 3 வாகனங்கள். தாய் மகள் உடல் நசுங்கி உயிரிழந்த பரிதாபம். ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் தனித்தே போட்டியிடுவோம் என அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமே இந்தியா கூட்டணியில் சேர்ந்து போட்டி என திட்டவட்டம். ஆளும் கட்சி எதிர்க்கட்சி மோதலால் சண்டை களமாக மாலத்தீவு நாடாளுமன்றம் மாறியது. எம்பிக்கள் ஒருவருக்கொருவர் காலை வாரிவிட்டு கட்டி புரண்டு மோதியதால் பரபரப்பு.
நிலவை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஸ்லிம் விண்கலத்துடன் தொடர்பை ஏற்படுத்தியது ஜப்பான் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். ஆய்வு பணி தொடர்பான புகைப்படமும் வெளியீடு. விறுவிறுப்பான முதல் டெஸ்டில் இந்தியாவை வீழ்த்தியது இங்கிலாந்து அணி. அறிமுக வீரர் ஹார்ட்லியின் சுழலில் சிக்கி இந்திய அணி தோல்வி. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் மகுடம் சூடினார் இத்தாலியின் யானிக் சின்னர். இறுதிப் போட்டியில் முன்னணி வீரர் மெத்வதேவை வீழ்த்தி முதல் கிராண்ட்ஸ்லாமை வென்று அபாரம். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளால் நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. அந்த வகையில் தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தற்போது திமுக தொடங்க இருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜ். பாண்டியராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். நாடாளுமன்ற தேர்தல் விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மற்றும் காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்த இருக்கிறது. தொடர்ச்சியாக திமுக தனது கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை துரிதப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் நேற்று காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர்கள் குழு திமுக உடன் தொகுதி பங்கீடு குறித்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியது. இந்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் பேச்சுவார்த்தையை நடத்த இருக்கிறது. பாண்டியராஜ், நீங்க தொடரலாம். பலா, திமுக தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் வேகம் எடுத்து வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே 3 முக்கிய குழுக்களை அமைத்து நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை விரைவுபடுத்திருக்கக்கூடிய திமுக தற்பொழுது திமுகவினுடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடத்தி வருகிறது. நேற்றைய தினம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட இந்த குழுவானது வருகின்ற 3 திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறது. ஏற்கனவே ஒருபுறம் தொகுதி வாரியாக நாடாளுமன்றத்தினுடைய தொகுதியினுடைய இருக்கக்கூடிய கள நிறுவனங்கள் தொடர்பாக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவானது ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த வேளையிலேயே மறுபுறம் கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது. நேற்று காங்கிரஸ் கட்சியினுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தையானது நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் வருகின்ற 3 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடன் பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதிகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கியிருந்த நிலையில் தற்போது வருகின்ற 3 பேச்சுவார்த்தையானது ஈடுபட இருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் நடைபெற்றிருந்த ஆலோசனையில் திருப்பூர் தொகுதியை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கக்கூடாது என்று திமுக நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் வருகின்ற 3 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது திமுகவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில துணைச் செயலாளர் வீரபாண்டியன், நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி உள்ளிட்ட குழுவினர் பங்கேற்க இருக்கின்றனர். பாலவேன். நன்றி பாண்டியராஜ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.